children இன்னைக்கு exercise 2.5 ல சம் நம்பர் 12 பார்க்க போறோம் the ratio of 6th and 8th term of an ap is 7:9 find the ratio of 9th term to 13th term so first வந்து ஒரு condition கொடுத்திருக்காங்க 6th term க்கும் 8th term க்கும் உள்ள ratio வந்து 7:9 னு கொடுத்துட்டு 9th term க்கும் 13th term க்கும் உள்ள ratio-வ நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க so ratio அப்படினு சொல்லும்போது நம்ம 6th term னா t6 னு எழுதுவோம் இல்லையா so t6 is to T8 வந்து 7:9 அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கலாம் T6/T8 is equal to 7/9 அப்படின்னு அர்த்தம் ஸோ 6th டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன மாதிரி ஃபார்மேட்டில் எழுதுவோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லும்போது 6-1 5D பை T8 அப்படின்னு சொல்லும்போது ஏ ப்ளஸ் 8-1 7Dன்னு எழுதுவோம் இல்லையா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 7/9 எழுதிக்கலாம் ஸோ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி அப்படிங்கிற மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா 6th டேர்ம்னா அந்த மாதிரி எழுதிக்கலாம் 8th டேர்ம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இப்போ வந்து நம்ம இது ரெண்டையும் வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 9 × a + 5d இஸ் ஈக்குவல் டு 7 × a + 7d கிடைக்கும் இல்லையா ஸோ இப்போ இந்த 9 வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது 9a + 9 × 45d இஸ் ஈக்குவல் டு இந்த 7 இங்கே உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம் ஸோ 7a + 7 × 49d கிடைக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா டேர்ம்ஸும் இந்த சைட் ஈக்குவல் டு இந்த சைட் மூவ் பண்ணிடலாம் இப்போ ஏ டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடும் டி டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடும் மூவ் பண்ணிக்கலாம் ஸோ 9a இந்த +7a வந்து ஈக்குவல் டு பிஃபோராக மூவ் ஆகும்போது -7a மாறும் திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 49d அங்கேயே தான் இருக்குது இந்த +45d வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது -45d மாறும் ஸோ இப்போ வந்து இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் இல்லையா ஸோ ஏ டேர்ம் சால்வ் பண்ணும்போது இங்கே நம்பர்ஸ் வந்து இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி சால்வ் பண்ணோம் ஸோ ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டை நம்ம சிம்பிள் போடுவோம் இதில் 9 தான் கிரேட்டை அதோட சிம்பிள் வந்து ப்ளஸ் போடணும் ஆசையில் 9 − 7 = 2a கிடைக்குது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 49d − 45d வந்து 4d இல்லையா இப்போ ஏவை தவிர மிச்ச எல்லா டேர்ம்ஸையும் அந்த சைட் மூவ் பண்ணோம்னா இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து இந்த சைட் போகும்போது டிவிஷனாக மாறும் ஸோ 4d/2 மாறும் மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும் இல்லையா ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 × 2 ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2d சொல்லி நம்ம ஒரு ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 9th டேர்முக்கும் 13th டேர்முக்கும் உள்ள ரேஷியோவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ T9/T13 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா இது ஏபி அப்படிங்கிறதுனால ஏ ப்ளஸ் n-1 அப்படின்னு சொல்லும்போது 9 − 1 8d இருக்கும் பை ஏ ப்ளஸ் 13 − 1 12d இருக்கும் இல்லையா ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏக்கு பதிலாக 2dங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2d + 8d / இங்கே ஏக்கு பதிலாக 2d போட்டோம்னா 2d + 12d ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2d + 8d இஸ் 10d / 2d + 12d இஸ் 14d கிடைக்குது ஸோ இப்போ வந்து டிடி கேன்சல் பண்ணிட்டோன்னா இது ரெண்டையும் வந்து 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 × 7 × ஸோ இப்போ நமக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கிடச்சிருச்சு T9/T13 இஸ் ஈக்குவல் டு 5/7 ஸோ இந்த ரெண்டும் வந்து எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 5:7 ஸோ இந்த 9th டேர்ம் அண்ட் 13th டேர்ம் ஆர் இந்த ரேஷியோ ஆஃப் 5:7 ஸோ இந்த ரேஷியோ இஸ் 5:7 தட்ஸ் ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்